ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு குட்டிக்கு சிம்பிளான ராதா மேக் ஓவர். ஸோ அது எப்படி பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஹெவிலாம் இல்லை. ஸோ அதிகமான அக்சசரிஸ்லாம் ஒன்றும் இல்லை, நான் பேசிக்கான ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ இந்த பாப்பாவை தான் வந்து மேக் ஓவர் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க முடியும். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பேங்கிள் போட்டலான்னு சொல்லிட்டு அவங்க பேங்கிள்லாம் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஐப்ரோ வந்து வரைஞ்சிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதுலேயும் உங்களுக்கு திக்காக தான் இருக்கும் ஐப்ரோஸ், கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு லைட்டாக ஐப்ரோஸ் மட்டும் கொஞ்சம் வரைஞ்சாச்சு பாப்பாவுக்கு உங்களுக்கு. ஃபேஸில் எந்த க்ரீமும் எதுவும் பெருசாக ஒன்றும் அப்ளை பண்ணலை. ஸோ குட்டி பாப்பா இல்லையாரால அதிகம் க்ரீம்லாம் எது வேணும்னு சொல்லிட்டு எதுவும் அதிகமாக எதுவும் யூஸ் பண்ணல. நார்மல் அவங்க வாஷ் பண்ணிவிட்டு சாட்டிலே வெறும் பவுடர் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐப்ரோ வரைஞ்சதுக்கப்புறமா ஐலைனர் போட்டாச்சு. தென் வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணாச்சு, லைட் பிங்க் ஷேடில் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே ரொம்ப ஸ்கின் ரொம்ப வந்து ஒயிட்டாக இருக்கும் பாப்பாவுக்கு அவளுக்கு. ஸோ அதனால் வந்து ஸ்லைட் பிங்க் ஷேடில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவளுக்கு பிங்க் ஷேடில் வந்து வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஆக்சுவலி காஜல் வந்து யூஸ் பண்ணல. ஸோ அவளுக்கு ரொம்ப மாதிரி டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்தது காஜல் போடுறதுக்கு, அதனால் வந்து காஜல் வந்து பெருசாக வந்து யூஸ் பண்ணலை. ஸோ பேசிக்காக என்னென்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுமோ அதை வச்சு மட்டும் அவளுக்கு அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிட்டோம். தென் ஃபேஸ் மேக்கப்புக்கு அப்புறம் வந்து சரி ஹேர் ஸ்டைல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப குட்டி ஹேர் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து ரெண்டு சைடு வந்து லைட்டாக கர்ல் பண்ணி பின் பண்ணியாச்சு. ஸோ பின் பண்ணி ரெடிமேட் ஜடா வைக்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு பூ வச்சிடலாம்னு சொல்லிட்டு சிம்பிளான ஹேர் தான், ரொம்ப வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஹேர் ஸ்டைலாக கிடையாது. சிம்பிளாக ஹேர் ஸ்டைல் தான், சின்னதாக சவால் மாதிரி போட்டுட்டு சரி வந்து ரெடிமேட் ஹேர் வந்து அவளுக்கு வச்சுட்டு ஸோ அதிலே வந்து ஃப்ளவர் டெக்கரேட் பண்ணியாச்சு அவளுக்கு. ஸோ லைட்டாக வந்து ஃபேஸ்க்கு வந்து ப்ரைட்னிங் பவுடர் கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிருக்கோம். அது ரொம்ப ஜிகினா டைப்பில் இருக்கும், அது பசங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ரொம்ப லைட் லைட்டாக கொஞ்சம் டாட் டாட்டாக வச்சு அவளுக்கு கையிலேயே கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிட்டேன் நான். ஸோ அது மட்டும்தான், வேறு எதுவும் பெருசாக மேக்கப்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அது மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணியாச்சு. அவள் ரொம்ப வந்து ப்ரைட்டாக இருக்கிறனால வந்து அதிக மேக்கப்லாம் எதுவும் பெருசாக ஹெவியெல்லாம் ஒன்றும் தேவைப்படலை, அதனால் அது மட்டும் முடிஞ்சிருச்சு. இல்லை நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் ஸ்டைல் போயிடலாம். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து நான் சொன்ன மாதிரி தான் சிம்பிளாக கர்ல் பண்ணிவிட்டு ஸோ பின்னாடி வந்து லவ் பண்ணி போட்டாச்சு. ஸோ நான் அதில் ரெடிமேட் ஹேர்லாம் யூஸ் பண்ணி ஃபைனலாக அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒயிட் அண்டு கனகாம்பர கலர் பூ வந்து ரெடிமேட் பூ வந்து வச்சு அவங்களுக்கு டெக்கரேட் பண்ணியாச்சு ஹேரில். ஸோ வந்து சிம்பிள் ஹேர் ஸ்டைல்ஸ் தான், அவங்களுக்கு பெருசாக ஹெவியான ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஹேர் ஸ்டைல்ஸ் முடிச்சதுக்கப்புறமா அக்சசரிஸ்லாம் அவங்களுக்கு போட்டாச்சு. ஸோ ஷார்ட் நெக்லஸ் ஒன்று, லாங் நெக்லஸ் ஒன்று, ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு போட்டாச்சு. தென் வந்து ஐப்ரோக்கு மேலே வந்து
ஸோ இந்த சாந்து பூப்பு சொல்லுவாங்க இல்லையா, கலர் கலராக வந்து குட்டீஸ்களுக்கெல்லாம் வைப்பாங்க பாருங்கள். ஸோ அது மாதிரி பொட்டில் வந்து மெரூன் அண்ட் ஒயிட் வந்து சின்ன சின்ன டாட் டாட்டாக வச்சு நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அழகாக க்யூட்டாக இருக்கிற பாப்பா. தென் அது முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து தலையில் வந்து இந்த ஷால் தென் நெத்திச்சுட்டி அதெல்லாம் வந்து ஃபைனலாக ரெடி பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபைனலாக வந்து நெத்திச்சுட்டிலாம் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ வந்து இந்த ஷால் அதிகமாக விழாத அளவுக்கு சேஃபாக பின் பண்ணியாச்சு. தென் ஃப்ரெண்ட்டில் வந்து ஃப்ளீட் மாதிரி ரெண்டு சைடு வந்து ஃப்ளீட் மாதிரி எடுத்து ரெண்டு சைடு பின் பண்ணிட வேண்டியதான். நான் பின் பண்ணதில் எங்கள் வீட்டு குட்டி வேறு மேலே ஏறி அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் சைடு வேறு ஃபைனலாக எங்கள் வீட்டு குட்டியிலாத ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோங்களை பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.